ஓம் சாந்தி எல்லா சக்திசாலி ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது பரமாத்மா சிவ பகவானோட மகா வாக்கியம் அப்ப இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நடந்து முடிந்ததை பத்தி நினைக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா இப்போ நம்ம எல்லாரும் தந்தையோட குழந்தைகளாக ஆயிட்டோம் முழு உலகத்துக்கு அதிகாரியாக ஆக போகிறோட நினப்பில் இருந்து சுதா முன்னேறி போகணுமே தவிர பழசு நடந்து முடிஞ்சதை பற்றி சிந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி சிந்திக்கிறது மூலமாக எதுவுமே நடக்காது நீங்கள் தான் பலவீனமாக ஆவீங்க நேரத்தையும் வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா கொஞ்சங்களா நீங்கள் கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் கேட்காதீங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்பவும் சதா ஒருவரோட நினைப்பிலேயே இறந்து மனசை ஆடாத அசையாத நிலைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா அடுத்தப்ப சொல்கிறாரு இந்த உலக நாடக சக்கரம் வந்து ஒரு வாட்ச் மாதிரி டிக் டிக் டிக்னு ஓடிக்கிட்டே இருக்கு எங்கேயுமே நிற்கிறதே இல்லை இந்த நாடக சக்கரத்தின் ஆரம்பத்தில் சத்யுகம் அப்புறம் த்ரேதா யுகம் அப்புறம் துவாபர யுகம் அப்புறம் கலியுகம் இப்போது கலியுகத்தின் கடைசியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா நாடகம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால பழைய உலகத்தின் மீது இருக்கிற ஆசை பற்றுன்னு எல்லாத்தையும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா குழந்தைகளாகி நீங்கள் எல்லாரும் இப்போது மிக உயர்ந்த சங்கம யுகத்தில் இருக்கீங்க அப்புறம் எதுக்கு கலிகத்தின் விஷயத்தின் மீது உங்கள் புத்தி போகுது அப்படின்னு கேட்குறாரு அடுத்தப்ப சொல்கிறாரு குழந்தைகளாக உங்கள் எல்லாருக்கும் இது கடைசி பிரிவுன்னு சொல்லியிருக்காரு நீங்க எல்லாரும் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கேயே நின்றுடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறாரு அப்பா அப்பா சொல்றாரு முழு நாளும் சுயதர்ஷ்ண சக்கரத்தை உங்க புத்தியின் மூலமா சுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு சிவ தந்தையின் நினைவு யாத்திரையின் மூலமாக தான் நீங்கள் முன்னேறி போக முடியும் அப்படின்னு சொல்லிருக்காரு எப்பவும் நீங்க சதா அமைதியா இருக்கணும் எந்த தவறான காரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எல்லாரும் இங்கே கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் உங்க புத்தி வந்துட்டு சதா சத்தியுகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா சொல்றாரு குடும்பத்தில் எல்லார்கிட்டயும் சுதா அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு புத்தியின் தொடர்பு மட்டும் பரமாத்மா சிவா தந்தைக்கிட்ட இணையுங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போது கடைசியாக வர குழந்தைங்க கூட ரொம்பவே முன்னேறி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நினைவு தான் முக்கியம் நினைவு பண்ணால் யார் வேணாலும் முன்னேறி போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு யோகபலத்தின் மூலமாக அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ டயவற்ற ஞானத்துக்கு கூடாது